டெங்கு காய்ச்சலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூரில் வீடு வீடாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு அதிக அளவில் காணப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் டெங்கு பாதிப்பு குறைந்தது. வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தூய்மை பணிகளை ஆட்சியர் மகேஸ்வரி தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். நல்ல தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுக்கவும் தண்ணீர் தேங்காமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் மகேஸ்வரி அறிவுறுத்தினார். இதை கடைபிடிக்க தவறினால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். வரும் பருவமழையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று திருவள்ளூர் மாவட்டம் முழுமையாக சனிக்கிழமை அனைத்து அலுவலர்களும் களத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். மாஸ்க் கிளீனிங் மற்றும் சோர்ஸ் எராடிகேஷன், அதாவது இந்த டயரில் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் வந்து தண்ணீர் தேங்கியிருந்தால் அந்த நன்னீரில் கொசு உற்பத்தியாகி டெங்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை எல்லாத்தையும் வந்து மாஸ் கிளீனிங் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எல்லா அலுவலர்களும் களத்தில் இருக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் முழுமையாக இன்று இந்த பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வந்து டெங்கு ப்ரிவென்ஷனுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு இதன் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி அப்படி ஒத்துழைப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம வேறு வழி இல்லை. மக்களின் நன்மைக்காக ஃபைன் போட்டு தான் ஆகணும். ஃபைன் கடுமையான ஃபைன் போடப்படும். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.